சென்னை திருவொற்றியூர் பகுதியில் மழை பாதிப்புக்குள்ளான பகுதிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் ஆய்வு செய்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதுகுறித்த விரிவான தகவல்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். ஒருநாள் பெய்த மழைக்கே நெல்லை மாநகர் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமலிங்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமலிங்கம், அங்க ஒரு நாள் பெய்த மழைக்கு அங்க மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க ராமலிங்கம்? இதை பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமா ராஜா, அதாவது பார்த்தோம்னா திருநெல்வேலி மாநகராட்சி மழை வெள்ளத்தில் தத்தளிக்கிறதை நாம் காண முடிகிறது. திருநெல்வேலி மாநகராட்சியில் நள்ளிரவு பெய்த மழையின் காரணமாக மாநகராட்சி அலுவலகம் மழை நீரால் சூழ்ந்துள்ளது. இதே போல நகரினுடைய மெயின் ரோடு, தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதிகள், தூத்துக்குடி சாலை, சங்கரங்குடி சாலை, திருநெல்வேலி செங்கோட்டை சாலை உள்ளிட்ட பகுதிகள் முற்றிலுமாக மழை நீரால் தேங்கி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மேலப்பாளையம், தச்சநல்லூர் உள்ளிட்ட நான்கு மண்டலங்களை உள்ளடக்கிய திருநெல்வேலி மாநகராட்சி மிகவும் மோசமான நிலையை அடைந்து வருகிறது. ஏற்கனவே மேயர், கவுன்சிலர்கள் கமிஷன் பெறுவது சம்பந்தமாக பிரச்சனையை தொடர்ந்து இருந்து வருகிறது. அவர்கள் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் பொதுமக்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் எந்த அக்கறையும் காட்ட வரை இதற்கிடையில் மக்கள் பிரச்சனையை தீர்க்காத நெல்லை மாநகராட்சி பொதுமக்கள் கூறும் அளவிற்கு பல்வேறு இடங்களில் தண்ணீர் காண முடிகிறது. அதுவும் நெல்லை மாநகராட்சியின் மைய அலுவலகமே மழைநீரால் சூழ்ந்துள்ளது. மழைநீர் வெளியேற்றுவதற்கான எந்த வசதியும் மாநகராட்சி நிர்வாகம் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சந்திப்பு பேருந்து நிலையம் சுற்றிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பேருந்து நிலையத்திற்கு செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதே போல் வண்ணார்பேட்டை பேருந்து நிலையத்தில் அருகிலும் மழைநீர் வெள்ளமாக தேங்கியுள்ளது. அங்கும் மக்கள் நிற்க முடியாத சூழ்நிலை உள்ளது. நள்ளிரவு பெய்த ஒரு நாள் மழை காரணமாக மழை மாநகராட்சி தத்தளிக்கும் இந்த சூழ்நிலையில் மழைநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் கஷ்டப்பட்டு வருகின்றனர். மாநகராட்சி செல்லக்கூடியவர்கள், மாநகராட்சி அலுவலரும் இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றே சொல்லலாம். அது தொடர்ந்து இது போன்ற மழைநீரினால் வந்து பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே கடந்த வாரம் பெய்த மழை தான், இன்றுதான் மழை வந்தது. ஆனால் கடந்த வாரம் பெய்த மழையை நீர் அகற்றப்படாமல் இருப்பதும் ஒரு இருக்குது. பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதை நாம் காண முடிகிறது ராஜா. ஒரு நாள் மழைக்கே நெல்லை மாநகரம் தத்தளித்து வருகிறது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமலிங்கம்.